ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆகஸ்ட் மாத ராசி பலன். இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலனை விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் டீட்டெயிலாக கூட நான் ஷேர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஹெட்லைன்ஸ் டிவி. உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோடையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்க. 400,000+ அதிகமானவர்கள் வந்து இப்போ வந்து இந்த மாத ராசி பலனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இது இருக்கு. ஒரு சிலருக்கு ஒரு 10% வரைக்கும் ஒரு சிலருக்கு இந்த ராசி பலன் கொஞ்சம் பொருந்தலையே, இன்னும் நடக்கலையே, நீங்க நிறைய நல்லது சொல்றீங்க, பாசிட்டிவா பேசுறீங்க, ஆனா இன்னும் அது எங்களுக்கு நடக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு நினைக்கிறவங்களும் ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். இது ஒரு பொது பலன், ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான ஒரு பொது பலன். 120 கோடி பேருக்கும் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் ஒரு பொது பலன். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுடைய பர்சனல் ஜாதகத்தை பார்த்தாதான் அதுல உள்ள யோகம் அவயோகம் என்ன அப்படிங்கறத நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணி பார்க்க முடியும். ரெண்டாவது, உங்க லக்னம் வேற இருக்கும். இப்ப ராசிக்கு தான் நம்ம பலன் சொல்றோம், லக்னம். அந்த லக்னத்துக்கு உண்டான கோள்களுடைய அமைப்பு எப்படி இருக்கு, உங்களுடைய பிறவி ஜாதியுடைய யோகங்கள் எப்படி இருக்கு, இதை பேஸ் பண்ணி தான் நீங்க அக்யூரேட்டா அந்த பலன்களை தெரிஞ்சுக்க முடியும். நான் கொடுக்குற பலன் எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு நேரம் நல்லா இருந்து, தசாபுதி நல்லா இருந்து, அதுல உங்களுடைய முயற்சி, உங்களுடைய ஈடுபாடு, உங்களுடைய எதிர்பார்ப்பு எதை நோக்கி இருக்கோ அதுக்கு நீங்க இந்த பலன் வந்து பொருத்திக்கலாம். நிச்சயமா அது நடக்கும். கன்னி ராசி பலன் ஆகஸ்ட் மாதம். பரவாயில்ல, கன்னி ராசிக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு கிரகங்கள்லாம் சாதகமாக தான் இருக்குது. ஏன்னா ஓவராலாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பிளானட்டுடைய மூமெண்ட்ஸ், அதோடைய வக்ர காலங்கள்லாம் சிறப்பாக இல்லைனாலும் கூட கன்னியை பொறுத்த வரைக்கும் அந்த ராசியிலேயே வந்து சுக்கரன் வந்து நீச்சம் பெறுறார். அப்போ அந்த ராசியிலேயே சுக்கரன் வராரு சொன்னால் அவர் தான் உங்களுக்கு தனாதிபதி, பணம் உங்களுக்கு தேடி வருதுன்னு அர்த்தம். ஸோ இன்கம் வைஸ் இந்த மாதத்தில் பெரிய பிரச்சனை கிடையாது, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக தான். மணி வைஸ் உங்களுக்கு வந்து சேல்ஸ், ஜாப், பிஸ்னஸ், கரியர், மார்க்கெட்டிங், எதுவாக இருந்தாலுமே ப்ராஜெக்ட் ரிலேட்டாக இருந்தாலும் சரி, பேமெண்ட் ரிலேட்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதத்தில் சுக்கரன் வந்து ஜென்மத்திலேயே வர்றதுனால நீச்சம் பெற்றாலும் கூட வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ராசிக்கு அதிபரான புதன் வக்ரம் அடைஞ்சு 11 லாபஸ்தானம். பாருங்கள், ஒரு பக்கம் தனாதிபதி ஜென்ம ராசியில், இன்னொரு பக்கம் உங்களுடைய ராசிநாதன் 11 லாபஸ்தானத்தில், லாபஸ்தானத்தில் வக்ரம் பின்னோக்கி போகிறார். வக்ரம் அடையும் போது ஒரு சுபகிரகம் வக்ரம் அடைஞ்சுனா அதோடைய பலம் இன்னும் அதிகரிக்கும். இப்போ ஒரு சுபகிரகம் வந்து இன்னும் பலம் அடைஞ்சுன்னா சுப பலன்களை வந்து வாரி கொடுக்கும். இதுதான் புதனுடைய தத்துவம். இது சனினா அது வேற, செவ்வாயினா அது வேற, புதன்னா அது வேற, குருனா அது வேற. புதன் உங்களுக்கு வந்து வக்ரம் அடையது பெரிய கெடுபலன் கிடையாது. உங்களுடைய பாஸ்ட் ஹேப்பனிங்ஸ், உங்களுடைய ப்ரீவியஸ் பார்ட்டில் செஞ்ச விஷயங்கள்லாம் திரும்ப ரீகலெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபேவராக முடிச்சு கொடுக்கறது தான் அந்த புதனுடைய வக்ர காலம். குரு தனஸ்தானத்தில், பொருளாதாரத்துக்கே அதிபதி யாருன்னா குரு. அந்த கிரகம் தனஸ்தானத்தில் வந்து கன்னிக்கு வர்றது இந்த மாதம் பண முயற்சி, பண ஈடுபாடு, பண தேவை, அதுக்குண்டான எஃபர்ட் எல்லாமே வந்து பாசிட்டிவாக நான் டைரக்ட் பண்ணுறதெல்லாம் இந்த மாதம் நடக்கும். அதுக்கப்புறம் இந்த கன்னி ராசிக்கு 4 சனி, இதை என்ன சொல்லுவாங்க, அர்த்தாஷ்டம சனி, அதுவும் வக்ரம் அடிஞ்சு பின்னாடி. இதுதான் இந்த இடத்துல நீங்கள் பாயிண்ட் என்னென்னா, இந்த 4 சனி வர காலம் மதர் ஹெல்த், உங்களுடைய ஹெல்த் ரெண்டுமே கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லது. சுய ஜாதகத்தை சனி தோஷம் பெறாமல் இருந்தால் இந்த சனியோட 4 எந்த வகையிலும் உங்களுக்கு கெடுதல் செய்யாது. பட் சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கணும். இது கெடுதல்னு கிடையாது, 4 சனி வரும்பொழுது உங்கள் உடலில் உள்ள நோயை வந்து சுட்டி காமிச்சு வெளியே கொண்டு வரும். ஒன்று ஐடென்டிஃபை டிடெக்ட் பண்ணாதானே அதை நீங்கள் நிவர்த்தி பண்ண முடியும். அது என்ன இருக்குன்னே தெரியலனா கடைசி வரைக்கும் நீங்கள் அப்படியே தான் அது உள்ளே இருந்து பாதிப்பை வந்து பெருசாக கொண்டு வரும். ஸோ பாதிப்பை பெருசாக கொண்டு வராமல் அதை சிறிய லெவலில் இருக்கும்போது வெளியே கொண்டு வர தான் அந்த சனியுடைய 4 பொசிஷன். அது உங்களுக்கு ராசிக்கு உண்டு இந்த மாதத்தில். 5 செவ்வாய், இந்த 5 செவ்வாய் மனப்போராட்டம், மனக்குழப்பம் சில நேரங்களில் வரும். ஏன்னா 30 நம்ம ஒரு மாதத்தை தோராயமாக எடுத்துக்கிறோம். இப்போ ஆகஸ்ட் மாதம் 31, இந்த 31 வந்து செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் வந்து ஒரு 3 வரலாம். அந்த செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் 3 வரும்போது செவ்வாய் 5 இடத்துல கேதுவோடு சஞ்சரிக்கிறதுனால மனக்குழப்பம் அந்த 3 உங்களுக்கு தரலாம். அந்த 3 மட்டும்தான், மற்றபடிக்கு மற்ற கோள்களுடைய அமைப்பு நல்லா இருக்கிறதுனால அந்த மனக்குழப்பம் தானாக நிவர்த்திடும். குழப்பம் தெளிவை தரும், குழப்பம் அறிவை வளர்க்கும். உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னி ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில். ஆகஸ்ட் மாதத்தில் வேறு ஏதாவது பிளானட்ஸ் ஃபேவராக இருக்கான்னு கேட்டிங்கன்னா, விரயஸ்தானத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிற சூரியன் விரயஸ்தானத்தில் 17 இடம் வருவார். இந்த சூரியன் விரயஸ்தானத்துக்கு வந்துட்டார்னா விரயங்களை கொஞ்சம் உண்டு பண்ணுவார். விரயங்களை எப்படி உண்டு பண்ணுவார், சூரியன்னா யார், அவர் வந்து பித்ரு காரகன். அவர் அப்பாவுக்கு வந்து உங்களுக்கு ஏதோ வாங்கி தரணும், செலவு இருக்குன்னா பண்ண வைக்கும். கவர்மெண்ட் சைடில் ஏதாவது நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க, அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் உங்களுக்கு செலவுகள் உண்டு. இதெல்லாம் இந்த கன்னி ராசிக்கு இந்த மாதத்தில் உள்ள பலன்கள். குரு 2 இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தில் சில சுப நிகழ்ச்சிகள் நடக்குதுக்கும், சுப செலவுகள் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் உருவாக்குவார். ஏன்னா ஜென்ம ராசியில் சுக்கரன் வர்றதுனால எண்ணங்கள் எப்போவுமே ஒரு ஹவுஸ் வார்மிங் பண்ணலாம், ஒரு வீடு சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம், இல்லைனா ஒரு ஜுவல் வாங்கி பார்க்கலாம், ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கலாம். ஃபேமிலி மெம்பர்ஸில் யாராவது ஒருத்தருக்கு அந்த சுப காரியங்கள், சுப பேச்சுகள், சுப முடிவுகள் எடுக்கிறதுக்கு இந்த மாதம் உகந்த மாதம் கன்னி ராசிக்கு.
ஸோ கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் கோள்களுடைய நகர்வுகள், கோள்களுடைய அதிர்வுகள், கோள்களுடைய பார்வைகள் எல்லாமே ஓரளவுக்கு திருமணம், அவங்களுடைய கரியர், அவங்களுடைய மணி, அவங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன், க்ரோத் இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஜாப்ல ஏதாவது சேஞ்ச் இருக்கா, புதுசாக ஜாப் ட்ரை பண்ணவங்கலாம் கிடைக்குமா, அதுக்கு ஏதாவது ஒரு சாதகமான பலனாக இருக்கானா? பத்து கதிபன் யார்னா புதன், வக்ரமாக இருக்கும் போது அவர் வந்து பலனை கொடுப்பாரா? ஜாப்ல சேஞ்ச் கொடுத்துருவானா? கொடுக்க மாட்டார். ஆனால் வக்ர நிவர்த்தி அடைகிறார் பாருங்க, அந்த சமயத்துல அவர் கொடுப்பார், மாற்றங்களை கொடுப்பார். 19ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் புதன் வக்ர நிவர்த்தி, அந்த நிவர்த்தி அடைகிற டைம்ல உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி 4ஆம் தேதி 5ஆம் தேதி சந்திராஷ்டமம் வந்துடும் உங்களுக்கு கன்னிராசியை பொறுத்த வரைக்கும். இப்போ 4ஆம் தேதி 5ஆம் தேதி முக்கிய முடிவுகள் எடுக்கிறத கொஞ்சம் தவிர்க்கலாம், ஏன்னா சந்திராஷ்டமம் அடிக்கும், மனக்குழப்பங்கள் இருக்கும். இப்போ கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக நம்ம வந்து என்ன ரீடிங் பண்ணுறோம், இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஏதாவது ஒரு பெரிய பொக்கிஷம், பெரிய புதையல், பெரிய அதிர்ஷ்டம் ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஆன் அண்ட் ஆவரேஜில் புதன் சுக்கரன் குரு கொஞ்சம் சாதகமான இடத்துல நடந்துட்டுருக்கு. கேது செவ்வாய் சனி இந்த கோள்கள் வந்து கொஞ்சம் பாதகமான இடத்துல நடந்துட்டுருக்கு. ஒரு 4 கோள் சாதகமாகவும் ஒரு 3 கோள் பாதகமாகவும் பிரயாணம் பண்ணுறக்கூடிய மாதம் தான் இந்த ஆகஸ்ட். இதில் சனி ஹெல்த்து, செவ்வாய் ரிலேஷன்ஷிப், தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் குறைச்சிக்கிட்டால் இந்த மாதத்தில் பிரச்சனை கிடையாது. புதன் வந்து உங்களுக்கு நியூ ப்ராஜெக்ட்ஸ் ஆர் உங்களுடைய தாட் ப்ராசஸ், உங்களுடைய ஐடியாஸ். சுக்கரன் உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஃபேமிலி, குரு உங்களுக்கு சுப குடும்பத்தில் வந்து சுப நிகழ்ச்சிகள், சுப பேச்சுக்கள். ராகு 11ல் வெளிநாடு ஆதாயம், வெளிநாடு யோகம், தொழில், கல்வி திட்டங்கள், வெளிநாடு பயணம் அல்லது வேறு மாநிலத்துடைய பயணத்துக்கு இல்லை புது முயற்சிகளுக்கு வெற்றி, இதெல்லாம் சாதகமாக இருக்கிறது தான் இந்த கன்னிராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம். இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து ஒரு பொதுவான பலன் தான், டீட்டெயிலாக உங்கள் ஜாதகத்தில் ஒரு பலன் எப்படி இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு வேலையை சம்மந்தப்பட்டதோ, உங்கள் கல்யாணம் சம்மந்தப்பட்டதோ, நியூமராலஜி உங்களுடைய பெயருடைய அதிர்வுகள் சரி பண்ணணும்னு நினச்சாலோ, இல்லை வாஸ்து சம்மந்தப்பட்டிருந்தாலும் சரி, ஜெம் ஸ்டோன் உங்களுக்கு என்ன ரத்தினம் போட்டால் கொஞ்சம் லக் எனான்ஸ் ஆகும், எப்படி உங்களுக்கு லக் வந்து இன்னும் ஃபார்வர்டாக கொடுக்கும், என்ன தெய்வத்தை நீங்கள் வழிபடலாம், உங்களுடைய குல தெய்வம் என்ன, உங்களை ஜாதகத்துக்கு இந்த கோள்களுடைய பிரச்சனைக்கு, இந்த திசையுடைய பிரச்சனைக்கு எப்படி ஒரு வழிபாடு செய்தால் பிரச்சனையை தீர்க்கலாம், இப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக உங்கள் ஜாதகம் பார்க்கணும், ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே தெரியுது என்னோட நம்பருக்கு, உங்கள் நம்பரில் ஆட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து கூட நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண்.